ஹாய், வெல்கம் டு ரித்வி டைரிஸ். இன்னைக்கு நம்ம வீட்லயே தயிரை அடிச்சு வெண்ணெயாக்கி வெண்ணெயை உருக்கி நெய்யா எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தயிரை ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சிலவங்க ஃப்ரிட்ஜில் வச்ச தயிரில் இருந்து தான் வெண்ணெய் எடுப்பாங்க. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காத தயிரில் இருந்து வெண்ணெய் எடுத்து எப்படின்னு பார்க்கலாம். இப்போ 100 ml தயிர் எடுத்திருக்கோம் அப்படின்னா 200 ml தண்ணி எடுத்து அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கணும். ஒரு பங்கு தயிர் அப்படின்னா 2 பங்கு தண்ணி இருக்கணும். அப்போ தான் வெண்ணெய் நல்லா உருண்டு வரும். பாருங்கள், இது நான் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன். இது ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றி இந்த மாதிரி நல்லா உருட்டணும். உருட்டினோம்னா தான் வெண்ணெய் நல்லா உருண்டு வரும். ஒரு 2 to 3 minutes வந்துடும் வெண்ணெய். அவ்வளோதாங்க. வெண்ணெய் எடுத்தாச்சு. இது ஆல்ரெடி டெய்லியும் நம்ம மோர் அடிக்கிறோம் இல்லையா, அதுலேருந்து எடுத்த வெண்ணெயை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். என்ன தான் நம்ம தண்ணி வடித்து வச்சுருந்தாலும் கொஞ்சம் தண்ணி அதில் இருக்கும். இந்த தண்ணியை வடிச்சிட்டு இதை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நெய் எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சி வாசம் வரும். இப்போ வெண்ணெய் உருகு போகுது. பாருங்க, உருகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வெண்ணெய் உருகும் போது நல்லா குபு குபுன்னு பொங்கி வரும். கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே எடுத்துக்கோங்க. நல்லா பொங்கி வரும். அப்புறம் ஒரு 3 minutes அந்த பொங்கல்லாம் அடங்கிரும். பாருங்க, அடுப்பு நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். பாருங்க, பொங்கி அடங்கிருச்சு. இப்போ வெண்ணையும் நல்லா உருகி வந்துருச்சு, நெய் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நெய் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி சத்தம் வரும், பபிள்ஸ் எல்லாம் வந்து சத்தம் வரும். இந்த சத்தத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒரு கொத்து முருங்கை இலையோ இல்லை கருவேப்பிலை இலை இருந்துச்சுன்னா கூட ஓகே. அதை போட்டோம்னா பொறிஞ்சிச்சுன்னா நெய் வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம நெய் எந்த பாத்திரத்தில் வேணுமோ அதில் இந்த மாதிரி வடி வச்சு வடிச்சுக்கலாம். நம்ம போட்ட முருங்கை இலை அது எல்லாமே வடிஞ்சு வந்துடும். அவ்வளோதாங்க, நம்ம நெய் ரெடி. இப்போ நெய் வேக வச்ச பாத்திரம் இருக்கு, இதில் இந்த மாதிரி அடி பிடிச்சிருக்கு இல்லையா. இதெல்லாம் எப்படி கிளீன் பண்ணுறதுன்னா, இப்போ ஒரு சிலவங்க தண்ணியில் 2 நாள் ஊற வச்சு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் பண்ண வேண்டாம். உடனேவே க்ளீன் பண்ணிடலாம். இதை அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பாத்திரத்தில் அடுப்பு மேலே வச்சுக்கலாம். பாருங்கள், லைட்டை இந்த மாதிரி சுரண்டோம்னாவே போயிடும். பாருங்கள், எல்லாம் வந்துருச்சு. அவ்வளோதான், எல்லாமே க்ளீனாக வந்துருச்சு. பாருங்கள், கொஞ்சம் இதில் ஹாட் வாட்டர் ஊற்றி கழுவுனீங்கன்னா இன்னும் சுத்தமாக போயிடும். கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மிக்சி ஜாரில் அடித்தோம் இல்லையா மோர், இப்போ இது கொஞ்சம் வெண்ணையாக இருக்கும். இந்த சுடுதண்ணி ஃபுல்லாகவே மிக்சி ஜாரில் ஊற்றிருங்க. ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 2 குழு குழுக்குனிங்கன்னா போதும். அந்த பிசு பிசுப்பு வெண்ணெய் தன்மை எல்லாமே போயிடும். பாருங்க, சுத்தமாக க்ளீன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம விளக்கிக்கலாம். சப்ஸ்கிரைப் டு ரித்வி டைரிஸ்.